ஓகே பிள்ளைகள், குட் ஈவினிங். நாங்கள் இன்றைக்கு உங்களுடைய 9ஆம் ஆண்டு 2வது பாடம் வந்து பிள்ளைகள், கண்ணும் காதும் என்றதில் வந்து பிள்ளைகள் நாங்கள் முதல் கிளாஸில் படித்ததை பற்றி ஒருக்கா நாங்கள் வீடியோவின் ஊடாக மீட்டு கொண்டு பிள்ளைகள் நாங்கள் அடுத்த வகுப்புக்கு போவோம். சரிதானே? ஓகே, முதலாவது கவனிங்க செல்லுங்கள். நாங்கள் இப்போ கண்ணை பற்றி பார்க்க போகிறோம். உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், கண் ஒரு முக்கியமான அங்கம், அது பாதுகாக்கப்பட வேண்டும். என்ன, கண் வந்து ஒரு பார்வை புலனை உணர்கிற ஒரு அங்கம். என்ன பிள்ளைகள், எங்களுடைய கண்ணில உள்ள வில்லை என்ன வில்லை பிள்ளைகள்? எங்களுடைய கண்ணில காணப்படுற வில்லை என்ன வில்லை பிள்ளைகள்? குழிவு வில்லையோ குவிவு வில்லையோ? வேற குழிவு வில்லையோ குவிவு வில்லையோ? குவிவு வில்லை. என்ன பிள்ளைகள், என்ன கண்ணில எங்க பிம்பம் தோன்றும் சொல்லுங்களா? அப்ப வாயை திறந்து, கண்ணில எங்க பிம்பம் தோன்றும்? மறந்தாச்சோ, விழித்திரையில. விழித்திரையில பிம்பம் தோன்றும். ஓகே பாப்போம் பிள்ளைகள், தெரியுதா பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும்? ஓகே பிள்ளைகள், நாங்கள் இப்ப பார்க்க போறது பிள்ளைகள் எங்களுடைய கண்ணின் கட்டமைப்பை பற்றி பார்க்க போறோம். ஓகே, இதுதான் பிள்ளைகள் மனித கண். என்ன மனித கண், என்ன வடிவமானது பிள்ளைகள், என்ன வடிவமாக தெரியுது உங்களுக்கு மனித கண்? லட்சணம் சொல்லுங்க. என்ன பண்ண கோல வடிவம், வட்டமா வட்டமெண்டா தட்டு மாதிரியா இருக்குது இல்ல? என்ன கோல வடிவமா இருக்கு பாருங்க, தேங்காய் மாதிரி இல்லையா? என்ன பிள்ளைகள், ஒரு கோல வடிவில காணப்படுது வந்து பிள்ளைகள், கட்புலியில காணப்படும். என்ன கட்புலிக்குல வந்து இந்த கண் வந்து என்னத்தினால இணைக்கப்பட்டிருக்கு பிள்ளைகள்? பாருங்க இங்க நீட்டா காட்டப்படுது, அதுதான் கட் தசைகள் செல்லுங்களா. ஓகே, என்ன பிள்ளைகள், அப்ப மனித கண் வந்து பிள்ளைகள் கட்குழிக்குல தான் பாதுகாப்பாக வந்து வைக்கப்பட்டிருக்குது. ரைட், இங்க குறிக்கப்பட்டது பாருங்க கண்ணின் முட்பகுதி. என்ன பிள்ளைகள், பிள்ளைய நீங்க சொல்லணும் கண்ணின் முட்பகுதி என்ன? படலம். என்ன, எல்லா பிள்ளைகளும் வாய் திறந்து சொல்லணும் விடை. ரைட், கண் எத்தனை தசைகளினால வந்து பிள்ளைகள் கட்குழியில் இது வந்து பிள்ளைகள் பாருங்க கண்மணி காட்டப்படுகிறது. கண்மணி என்றது என்ன பிள்ளைகள், கதிராலிக்கு இடையில காணப்படுகிற ஒரு துவாரம். என்ன இந்த கதிராலின் செயற்பாட்டினாலதான் பிள்ளைகள் கண்மணியின் விட்டம் வந்து என்ன செய்யப்படுது?
கூட்டி குறைக்கப்படும் மாற்றி அமைக்கப்படுகிறது நபிலைகள் அதன் விட்டம் அந்த பிள்ளைகள் என்ன செய்யப்படுது கூட்டி குறைக்கப்படுது படுகிற ஒளிச்சரிவுக்கு ஏற்ப பிள்ளைகள் கண்மணி இந்த விட்டம் வந்து பிள்ளைகள் மாறுபடும் என்ன அந்த விட்டத்தை மாற்றுவது வந்த பிள்ளைகள் கதிராளி இந்த தொழிற்பாடு கண்வில்லை வந்து ஒளியை ஊடு புக விடுவதுடன் அடுத்ததாக இங்க காட்டப்பட்டிருக்கிறது கண்வில்லை பிள்ளைகள் அது ஒளியை ஊடு புக விடுவதுடன் விழித்திரியை நோக்கி வந்து என்ன செய்யுது ஒளி கதிர்களை வந்து குவிக்கும் கண்வில்லியை பிசிர் தசைகள் தாங்கி வச்சிருக்கு கண்வில்லி என்ன தாங்கி வச்சிருக்குது பிள்ளைகள் கண்வில்லைக்கும் இடையில வந்து தாங்கி இணையம் என்ற ஒரு அமைப்பின் மூலம் வந்து பிள்ளைகள் இந்த கண்வில்லை வந்து தாங்கி வைக்கப்பட்டிருக்கு அப்ப இந்த பிசிர் தசைகளின் மூலம் தான் பிள்ளைகள் இந்த பிசிர் தசைகளின் இழுவைக்கு ஏற்பதான் கண்வில்லை இந்த விட்டம் வந்து தட்டியாகவும் குவிவாகவும் வந்து மாற்றப்படுவதனால அந்த வில்லை இந்த குவிய தூரம் என்ன செய்யும் மாற்றம் அடையும் ஓகே அடுத்த கவனிங்க பிள்ளைகள் விழித்திரைதான் பிள்ளைகள் ஒலிக்கி உறுத்துணர்ச்சி உள்ள பகுதி இங்கதான் பிள்ளைகள் கோல் கிளங்களும் கூம்புக்கலங்களும் காணப்படுது இங்கதான் என்ன கிடைக்குது எங்களுக்கு பிம்பம் கிடைக்குது நபிலைய பிள்ளைகள் இங்க பாத்தீங்களா பிள்ளைகள் வெளிவன் படத்தின் ஊடாக செல்கிற ஒளி கதிர் நீர்மய விட நீருக்கூடாக போய் பிள்ளைகள் கண்மணி என்ற அந்த துவாரத்தின் ஊடாக போய் கண்வில்லையை அடையும் பிள்ளைகள் அந்த கண்வில்லையை அடைந்த ஒளி கதிர் வந்து பிள்ளைகள் எங்க குவிக்கப்படும் என்றா விழித்திரையில வந்து பிள்ளைகள் குவிக்கப்படும் அந்த விழித்திரையில மஞ்சள் புள்ளியில பிம்பம் தோன்றும் பிள்ளைகள் அந்த பிம்பம் தொடர்பான அந்த செய்தியை அதாவது கனத்தாக்கம் வந்து பார்வை நிரம்பினோடாக மூளைக்கு கடத்தப்பட்ட பிள்ளைகள் அங்க உணரப்படும் வளம் விளங்கிட்டுதா பிள்ளைகளுக்கு அப்ப கவனிச்சிங்களா பிள்ளைகள் பார்வை நரம்புகள் சந்திக்குகிற இடத்தை நாங்கள் என்னென்று சொல்லுவோம் என்ன பொருளின் அமைவுக்கேற்ப கண்வில்லை இந்த வளைவினாரை மாற்றி அமைத்துக் கொள்கிற தன்மையத்தான் நாங்கள் என்னென்று சொல்லுவோம் தன்னமைவு என்று சொல்லுவோம் நபிலைகள் பொருளின் அமைவுக்கேற்ப கண்வில்லை இந்த வளைவு வந்து அறை தானாக மாறிக்கொள்கிற ஆற்றலைத்தான் நாங்கள் தென் அமைவு என்று சொல்லுவோம்
அந்த தன்னைமைவு வந்து சரியாக தொழிற்பட்டால் தன் பிள்ளைகள் என்ன நடக்கும்? தூரத்தில் உள்ள பொருளாக இருந்தாலும் சரி, கிட்ட உள்ள பொருளாக இருந்தாலும் சரி, அதனுடைய பிம்பம் வெளித்திரையில மஞ்சள் புள்ளியில குவிக்கப்படும். அப்ப தன்னமைவு சரியாக இடம்பெற வேண்டும். அப்ப பொருளின் அமைவுக்கேற்ப கண்வில்லையின் வளைவு நேரை வந்து தானாக மாற்றிக்கொண்டு அந்த பிம்பத்தை உருவாக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் இல்லை. தொலைவில் உள்ள பொருளை விட அண்மையில் உள்ள பொருளை பார்க்க வந்து பிள்ளைகள் பாருங்கோ, அந்த கண் வில்லை இந்த வளைவினாரை என்ன செய்யுது பிள்ளைகள்? குறையுதோ கூடுதோ? என்ன செய்யுது? என்ன செய்தது பிள்ளைகள்? தொலைவில் உள்ள பொருளை பார்க்க வந்து உள்ளதை விட கிட்ட உள்ள பொருள்களை பார்க்கும்போது அந்த கண்வில்லை இந்த வளைவினாரை வந்து என்ன செய்து பிள்ளைகள்? தடிச்சு அதனுடைய குவிய தூரம் வந்து குறுகுறத நீங்க பார்க்கக்கூடியதாக இருந்தது நபிளியர். ஓகேயா? ரைட். நாங்கள் இனி அடுத்ததை பார்ப்போம். அப்ப இப்ப நீங்கள் பார்த்தது பிள்ளைகள் கண்ணின் பகுதிகளும் அதனுடைய தொழில்களும், அடுத்தது வந்து கண்ணின் தன்னமைவையும் பார்த்த நீங்க பிள்ளைகள். இனி இந்த செயற்பாடு பார்ப்பதற்கு மனித கண்ணின் அடிப்படை கட்டமைப்பையும் தொழில்களையும் பார்த்த பிறகு இனி நீங்கள் பார்க்க வேண்டியது பிள்ளைகள் உங்களுக்கு குவிவு வில்லை குழிவு வில்லை என்பவற்றில் ஒளி முறிவு நடைபெறுகிற விதம் வந்து பிள்ளைகள் உங்களுக்கு தெரிய வேணும். ஓகே? என்னடா கண்ணில காணப்படுகிற வில்லை குவிவு வில்லை, அதே நேரம் எங்கள கண்ணில வந்து குறைபாடுகள் ஏற்படும் போது பிள்ளைகள் கண்ணில குறைபாடுகள் ஏற்படும் போது நாங்கள் என்ன செய்ய வேணுமெண்டா மூக்கு கண்ணாடிகளை பயன்படுத்துவோம். அண்மை பார்வை சேமை பார்வை குறைபாடுகளுக்கு மூக்கு கண்ணாடிகளை பயன்படுத்தும் போது அந்த மூக்கு கண்ணாடிகளில் வந்து பிள்ளைகள் குவிவு வில்லை குழிவு வில்லை என்பன பயன்படும். ஆதலால இந்த குவிவு வில்லைக்கும் குழிவு வில்லையிலையும் எவ்வாறு ஒளி முறிவடைகிறது என்ற தோற்றப்பாடு வந்த பிள்ளைகள் உங்களுக்கு தெரிய வேணும். அதைத்தான் நாங்கள் இப்ப பார்க்க போறோம். இங்க கவனி இங்கோ பிள்ளைகள், இங்கு தரப்பட்டது என்ன வில்லை? மத்தியில உள்ளதான் நாங்கள் ஒளியியல் மையம் என்று சொல்லுவோம். என்னென்று சொல்லுவோம்? ஒளியியல் மையம். ஒளியியல் மையம். இந்த குவிவு வில்லைக்கு வந்து பிள்ளைகள் ரெண்டு குவிந்த மேற்பரப்பு இருக்கும். ஓகேயா? மேலையும் கீழையும் இருக்கும். ஓகேதானே? அப்ப பாருங்க இந்த பகுதி பாருங்க, இங்க இங்க காட்டப்பட்டுள்ள இந்த குவிந்த பரப்பு எங்க வட்டத்தை உருவாக்கும்? எந்த பக்கம் வட்டத்தை உருவாக்க போகுது? இங்க அளவு உருவாக்க போகுது. ஓகேயா? ஓகே. அப்ப இவட்ட மையம் இங்க இருக்க போகுது. சரியா பிள்ளைகள்? அப்ப அவற்ற மையம் என்றது அவற்ற ஆறையா? அவற்ற ஆறை ஒரு வட்டத்தின் மையத்துக்கும் அதனுடைய பரிதிக்கும் இடையே உள்ள கோட்டை நீங்கள் என்னன்னு சொல்ற? நீங்கள் நேர்கோட்டை சொல்ற. நீங்க அந்த ஆறையின் அரைவாசியத்தான் நாங்கள் இங்க என்னன்னு சொல்ல போறோம்? குவிய புள்ளி என்று சொல்ல போறோம். இப்ப இது விளங்கிட்டுதா பிள்ளைகளுக்கு? ஓகே. அப்ப முதலாவது வளைவிண்ட குவியம் வந்து அந்த கோலத்தின் அந்த கற்பனை கோலத்துக்கு உள்ளுக்குள்ள இருக்குமென்றது உங்களுக்கு தெரிய வேணும். அதே போல இவற்ற இந்த வளைவிண்ட இந்த வளைவிண்ட கற்பனை கோலம் அந்த பிள்ளைகள் இங்க அளவரும். சோ அவற்ற குவியம் வந்து எங்க இருக்க போகுது பிள்ளைகள்? இங்க முன்னோக்கி இருக்க போகுது. எவ்வளவு விளங்கிட்டுதா பிள்ளைகளுக்கு? எல்லாருக்கும் விளங்கிட்டுதா? ஓகே. அப்ப பாருங்க இந்த குவிவு வில்லைக்கு முன்னால வந்து பிள்ளைகள் ஒரு பொருள் இருக்குது, கவனியுங்கோ. என்ன பிள்ளைய குவி இனி பாருங்க,
என்ன மாதிரி இதுக்குரிய இந்த குவிவு வில்லைக்குரிய ஒளிமுறிவுக்கான கதிர் வெறிப்படம் வரைகிறதுன்றத பார்ப்போம். ஓகே, இங்க வந்த பிள்ளைகள் அந்த வில்லையின் விளிம்புகள் ரெண்டும் காட்டப்படுகிறது. அடுத்த கவனிங்கோ, இந்த நடுவில் காணப்படுற அந்த கோட்டோடு அதுல காணப்படுறது தான் பிள்ளைகள் ஒளியல் மையம். அப்ப ஒரு பொருளுக்கும் அந்த ஒளியல் மையத்தோட நிலைக்குத்தாக நாங்கள் வரைகிற கோட்டுக்கும் இடையில் உள்ள தூரம் தான் பிள்ளைகள் நாங்கள் இப்ப அளப்போம். அப்ப அங்க இருந்து பாருங்கோ, சமாந்தரமாக போற ஒளிக்கதிர் யாருக்கு சமாந்தரம்டா? முதல் அச்சுக்கு சமாந்தரமாக போற ஒளிக்கதிர் பிள்ளைகள். இவர் வந்து முதல் அச்சு. ஓகே, ஒரு வில்லையின் ஒளியல் மையத்தின் ஊடாக செல்கிற நேர்கோட்டத்தான் பிள்ளைகள் நாங்கள் முதல் அச்சு என்று சொல்லுவோம். அந்த முதல் அச்சுக்கு சமாந்தரமாக போற ஒளிக்கதிர் என்ன செய்யும் அண்டா பிள்ளைகள்? இந்த பக்கத்துல விழுகிறபடிய, இந்த பக்கத்தில இருந்து போறபடிய அவருடைய குவியத்தின் ஊடாக என்ன செய்யும் அண்டா? முறிவடைஞ்சு செல்லும், அதாவது குவியும் பிள்ளைகள். இது விளங்கிட்டுதா? ஓகேயா பிள்ளைகள்? வந்து சமாந்தரமாக முதல் அச்சுக்கு சமாந்தரமாக போற ஒளிக்கதிர் என்ன செய்யும் அண்டா? குவியத்தினூடாக செல்லும், அதா அல்லது குவியத்தில வந்து பிள்ளைகள் குவியும். ரைட், அதை பாருங்க. இப்ப முதல் அச்சுக்கு சமாந்தரமாக போற ஒளிக்கதிருக்கான கதிர் வரிப்படம் அந்த பிள்ளைகள் நீங்கள் இப்ப பார்க்க போறீங்க. முதல் அச்சுக்கு சமாந்தரமாக போற ஒளிக்கதிர் என்ன செய்ய போகுது என்றால் குவியத்தின் ஊடாக செல்ல போகுது. அப்ப அந்த வரிப்படத்தை, அந்த கதிர் வரிப்படத்தை இப்ப கீறுறேன். அடுத்தது பாருங்க பிள்ளைகள், அடுத்தது குவியத்தின் ஊடாக செல்கிற கதிர் என்ன செய்ய போதுண்டா? சமாந்தரமாக செல்ல போகுது. முதல் அச்சுக்கு சமாந்தரமாக செல்லுது பிள்ளைகள். ஓகே, அந்த ரெண்டு கதிரும் சந்திக்குகின்ற இடத்தில தான் பிள்ளைகள் பிம்பம் உருவாக போகுது. இன்னும் ஒரு கதிர் கீறார் பாருங்க, ஒளியல் மையத்தின் ஊடாக செல்கிற கதிர் என்ன செய்யும்டா? முறிவடையாது, நேர செல்லும். ஓகே, அப்ப நீங்கள் இங்க கவனிக்க வேண்டியது பிள்ளைகள், ஒன்று கவனிங்க பிள்ளைகள், முதல் அச்சுக்கு சமாந்தரமாக செல்கிற கதிர் குவியத்தின் ஊடாக செல்லுது. குவியத்தின் ஊடாக செல்கிற கதிர் முதல் அச்சுக்கு சமாந்தரமாக செல்லுது. ஒளியல் மையத்தின் ஊடாக செல்கிற கதிர், அதாவது வில்லையின் மையத்தின் ஊடாக செல்கிற கதிர் முறிவடையாது, நேர செல்லுது. வலாம் பிள்ளைகளுக்கு ஓகேயா? அப்ப இந்த மூன்று கதிர்களும் சந்திக்குகிற புள்ளி இப்ப பிள்ளைகளுக்கு தெரியுதா? அதுலதான் இப்ப என்ன உங்களுக்கு உருவாக போகுது? இந்த பொருளின் பிம்பம் உருவாக போகுது. அப்ப எப்படி பிம்பம் உருவாக போகுது பாருங்க, மேல இருந்து போற கதிரை பாருங்க, தலையில இருந்து போற கதிர் என்ன பிள்ளைகள் பாருங்க, இப்படி போற கதிர் இங்க குவிவடைகிறார். எல்லாரும் இங்க குவிவடைகிற வழிய நிமிந்த பிம்பமோ தலைகீழான பிம்பமோ இப்ப உருவாக போகுது? தலைகீழான பிம்பம். தலைகீழான பிம்பம் உருவாக போகுது. ஓகேதான பிள்ளைகள்? இதை கவனிச்சுங்க. சமாந்தரமாக போற கதிர் குவியத்தினூடாக போகும். இவர் வந்து பிள்ளைகள் ஒளியல் மையம். ஒளியல் மையத்தினூடாக போற கதிர் வந்து முறிவடையாது, நேர செல்லுவார் பிள்ளைகள்.
குவியத்தினூடாக செல்லுற கதிர் பிறகு இந்த முதல் அச்சுக்கு சமாந்தரமாக செல்லுவேன். அந்த மூன்று கதிர்களும் சந்திக்குகிற புள்ளியில பிம்பம் உருவாகும். அப்ப எப்படியான பிம்பம் உருவாகிறார்? குவிவு விலையில தலைகீழான பிம்பம் உருவாகிறார். இதே போலதான் விலைகள் உங்களுடைய கண்ணிலையும் வந்த விலைகள் வெளித்திரையில உருவாகிற பிம்பம் வந்த விலைகள் தலைகீழானதாக இருக்கும். இந்த தலைகீழான பிம்பத்தை, அதாவது தலைகீழான உருச்சிருத்த பிம்பம் உருவாகும் விலைகள், இந்த தலைகீழான இந்த உருச்சிருத்த பிம்பத்தை பார்வை நேரம் என்ன செய்யும் என்றா பிள்ளைகள், மூளைக்கு கடத்தும். அந்த மூளையில தான் பிள்ளைகள் சரியான நிமிந்த பொருளளவான பிம்பம் வந்து அங்க உணரப்படும். இப்ப ஓகேயா பிள்ளைகளுக்கு? பாருங்க செல்லங்களா, இது பிறகு உங்களுக்கு 9ஆம் ஆண்டுக்கு வரும்படா செல்லங்கள், சரிதானே? 11ஆம் ஆண்டுக்கு வரும். சோ அப்ப கவனமா இதை நீங்க விளங்கி கொள்ளணும். ரைட், யங்கால போவோம் பிள்ளைகள். அப்ப இந்த இடத்துல பாருங்க பிள்ளைகள், பிம்பம் கீறுற ஓகே, அவளம் விளங்கிட்டு தானே? இனி அடுத்ததுக்கு போவாமா? குவிவு வில்லையில பிம்பம் கீறுகிற கதிர்படம் இப்ப உங்களுக்கு தெரியும். இனி நாங்கள் பார்க்க போறது இருகுழிவு வில்லையில. பாருங்க பிள்ளைகள், இருகுழிவு வில்லையில பாருங்க இப்ப என்ன மாதிரி என்று பாருங்க. இப்ப பாருங்க, இந்த வட்டமடா இங்கால உருவாக்கும், இந்த வட்டம் இங்கால ஒரு கோலத்தை உருவாக்கும். சோ இவற்ற குவியம் இங்காலையும் இவற்ற குவியம் இங்காலையும் இருக்கு. ஓகேயா இப்ப? ஓகே, அப்ப இப்ப இங்க பாருங்க பிள்ளைகள், சமாந்தரமாக போற ஒளி கதிர். ஓகே, இங்க கவனிங்க பிள்ளைகள், நீங்கள் கதிர்வெறிப்படம் வரையும் போது இந்த ஒளியல் மையத்தில இருந்து நீங்கள் ஒரு கற்பனை கோடு கீற வேணும். அதுதான் அந்த வில்லையின் மையம், அதுதான் உண்மையான தூரம். இவர் வந்த பிள்ளைகள் அந்த ஒளியல் மையத்தின் ஊடாக போற நேர்கோடு வந்த பிள்ளைகள் முதல் அச்சு. அப்ப இப்ப நீங்கள் கவனிக்க வேண்டியது பாருங்க, அப்ப முதல் குவிவு வில்லையில வந்து சமாந்தரமாக போற ஒளிக்கதிர் என்ன செய்தவர்? குவிவு வில்லையில சமாந்தரமாக போன ஒளிக்கதிர் என்ன செய்தவர் பிள்ளைகள்? குவியத்தில குவிஞ்சவர். இங்க என்ன செய்ய போறாருண்டா, இவற்ற இந்த பக்கத்துட குவியம் இந்த பக்கம் இல்லையோ இருக்குது, பொருள் இருக்கிற பக்கம் தானே பிள்ளைகள் இருக்குது. பிள்ளைகள் இவற்ற குவியம் இந்த வளைவிண்ட குவியம் அந்த பிள்ளைகள் கோலம் இங்கால ஆக்குறபடிய உங்களுடைய இடக்கை பக்கம் ஆக்குறபடிய இங்கால தானே குவியம் இருக்கும், அது விளங்குதோ இல்ல இருக்கும்? ஓகே, அப்ப இப்ப பாருங்க, அப்ப நீங்கள் இப்ப என்ன செய்ய போறீங்களா? ஓகே, இங்க என்ன செய்ய போறாருன்னா, இந்த குவியத்தில இருந்து வாரது போல இவர் விரிவடைய போற. இப்ப விளங்கிச்சுதா? ஓகே, அங்க வந்து பிள்ளைகள் குவிவு வில்லையில சமாந்தரமாக போன ஒளிக்கதிர் குவியத்துல குவிஞ்சவர், இங்க குவியத்தில இருந்து வாரது போல என்ன செய்ய போற? விரிய போறார். அப்ப பாருங்க, இதுல அம்புக்குறி போடுவீங்க ஒளிக்கதிர்ந்த பாதை, பிறகு இங்க போடுவீங்க. இவர் வந்து இவரை வந்து நீங்க புள்ளி கோட்டாளுக்கு இறி காட்டுவீங்க. ஓகே, இவரை நாங்கள் வந்த பிள்ளைகள் புள்ளி கோட்டாளுக்கு இறி காட்டணும். ஏனண்டா இவர் நாங்கள் இணைச்சு நீட்டுற கற்பனை கோடு, சரிதானே? ஓகே, இனி கதிர் வரிப்படுத்த பாருங்க. இனி விளங்கும் கவனிங்க பிள்ளைய, கவனிங்க. இப்ப என்ன மாதிரி ரெண்டு பாருங்க, இது வந்து இந்த இரு குழிவு வில்லையின் ரெண்டு வளைவுகள். இந்த வில்லையின் மையத்தில் இருக்கிறது தான் பிள்ளைகள் ஒளியல் மையத்தின் ஊடாக செல்கிற, அதாவது வில்லையின் மையத்தின் ஊடாக செல்கிற கற்பனை கோடு. அதுல இருந்துதான் நாங்கள் தூரம் அளக்க வேணும், கதிர்வெறிப்படம் பெரிய வேணும். அப்ப பாருங்க, இதுல நிக்கிற மனிதர் அவர்ல இருந்து முதல் அச்சுக்கு சமாந்தரமாக போற கதிர், முதல் அச்சுக்கு சமாந்தரமாக போற கதிர், அந்த சமாந்தரமாக போற கதிருக்கு நாங்கள் கதிர் போகுது ஒளிக்கதிர் போறதுன்ற காட்ட அம்புக்குறியோண்டு குறிப்பிடுவோம்.
அவர் என்ன செய்ய போறார் என்றால், குவியத்தின் ஊடா இருந்து போவது போல விரிவடைந்து செல்வதை இப்ப காட்டினார். ஓகே, அப்ப முதலாவது முன்னுக்குள்ள குவியத்தில இருந்து விரிவடைந்து செல்வது போல நாங்கள் இப்ப கீற போறோம் பாருங்கோ. அப்ப அந்த எஃப்ல இருந்து அந்த எஃப்ஐயும் அந்த புள்ளியிலையும் ரூலரை வச்சுட்டு பிள்ளைகள் அந்த கதிரை நீட்ட வேணும். அந்த கதிரிலையும் கதிர் போற திசையை காட்டுவதற்கு அம்புக்குறி போட வேணும். பிறகு இங்கால வருகிறது கதிர் வந்த பிள்ளைகள் அது கற்பனை கதிர், நாங்கள் புள்ளி கோட்டினால கீறுவோம். ஓகே தானே பிள்ளைய? ரைட். அப்ப என்ன மாதிரி கீறன்னு பாருங்கோ. இப்ப இங்க பாருங்கோ பிள்ளைகள், அடுத்தது என்ன கீறி கீறினமண்டு பாருங்கோ செல்லங்கள். அதாவது மற்ற பக்கத்தில இருந்து போறத காட்டி இருக்குது. ஓகே தானே? குவியத்தை நோக்கி போன கதிர் என்ன செய்வார் என்றா சமாந்தரமாக போறார் என்று காட்டியிருக்கு பிள்ளைகள். சமாந்தரமாக போன கதிர் வந்து பிள்ளைகள் குவியத்தில் இருந்து விரிவடைவது போல செல்லுவார் என்றா குவியத்தை நோக்கி போன கதிர் சமாந்தரமாக வந்தது போல செல்லுவார். அடுத்தது ஒளியல் மையத்தின் ஊடாக போற கதிர் என்ன செய்து முறிவடையாது, நேர போகுது. ஓகேயா? அந்த ரெண்டு கதிரும் சந்திக்கிற இடத்துல தான் என்ன உருவாக போகுது, பிம்பம். பிம்பம் உருவாக போகுது. இங்க வந்து பாருங்கோ, பிம்பம் தலை நிமிந்த பிம்பமாக இருப்பார். அச்சுக்கு மேல வந்தா தலை நிமிந்த பிம்பம், அந்த முதல் அச்சுக்கு கீழே வந்தா தலைகீழான பிம்பம் உருவாகும். இப்ப விளங்கிச்சுதோ? அங்க குவிவு வில்லையில வந்த பிள்ளைகள் முதல் அச்சுக்கு கீழே வந்தது. அப்ப முதல் அச்சுக்கு கீழே வந்தபடி அது என்ன பிம்பம், தலைகீழான பிம்பமாக எங்களுக்கு வந்தது. இவர் பாருங்கோ, முதல் அச்சுக்கு மேலதான் பிம்பம் உருவாக போற. பாருங்க பிள்ளைகள், முதல் அச்சுக்கு மேல இதுலதான் பிம்பம் உருவாக போறார். அப்ப தலை நிமிந்த பிம்பம் உருவாகுவார். ஓகேயா பிள்ளைகள்? ஓகே, நான் திரும்ப ஒருக்கா உங்களுக்கு கீறி காட்டுறேன் சிலங்கள். வடிவா கவனிங்கோ, ஒரு கதிர்வெறி படம் கீறுவதற்கு பிள்ளைகள் உங்களுக்கு கெண்டு கதிர் காணும். இப்படி மூன்று கதிர் உங்களுக்கு தேவையில்ல. சோ பாருங்க, நான் இப்ப கீறி காட்டுறேன், நீங்க கவனிச்சு கொள்ளுங்க. நீங்க தான் சொல்ல போறீங்கனாக்க. ஓகே ரைட். சரி, ஒரு ஆளை கேப்போம். சரி, கஜப்பிரியன் சொல்லுங்க. முதல் அச்சுக்கு சமாந்தரமாக போற கதிர் என்ன செய்வார் அப்பன்? நேரா போவார். நான் இப்ப கேக்குறது, அப்ப இந்த முதல் அச்சுக்கு சமாந்தரமாக போற ஒளி கதிர் என்ன செய்ய போறார் இங்க? விரிவடைவார். எங்க இருந்து விரிவடைவார், எதுல இருந்து வாரது போல விரிவடைவார்? இந்த குவியத்தில இருந்து வாரது போல விரிவடைவார். ஓகேயா? எல்லா பிள்ளைகளும் ஓகேயா? அவங்க கீறுவீங்களா செல்லங்கள்? இந்த உள்ளுக்கு வார கதிர் வந்து என்ன கதிராக இருக்கும் பிள்ளைகள்? இது ஓகேயா செல்லங்கள்? டாட்லெட் லைன்ல கீறுவீங்கள். ஓகேயா? ரைட். எங்களுக்கு ரெண்டு கதிர் காணுமடா கதிர் வெறிப்படம் காண்றதுக்கு. பாருங்கோ, நான் இன்னொரு பச்சை கதிர் ஒன்ன கொண்டு வரேன். அடுத்தது பாருங்கோ, அடுத்தது எடுப்பம் ஒளியல் மையத்தின் ஊடாக செல்கிற கதிர் என்ன செய்வார், முறிவடையாது, நேரா செல்வார். இது ஓகேயா பிள்ளைகளுக்கு? ஓகே. இப்ப ரெண்டு கதிரும் சந்திக்கிற புள்ளி தெரியுதா உங்களுக்கு? நீங்க கீறின பிங்க் கதிரண்ட முறி கதிரும் பச்சை கதிரண்டையும் சந்திக்குகின்ற புள்ளி உங்களுக்கு தெரியுதா? அந்த புள்ளி வந்த பிள்ளைகள் உங்களுடைய முதல் அச்சுக்கு மேல இருக்குதா கீழே இருக்குதா? மேலேயடா தம்பி. எங்க இருக்குது யார் கஜப்பிரியன்? மேல இருக்குது. என் கீழே என்றீங்க, எது முதல் அச்சு சொல்லுங்க. அப்ப இதுதானடா முதல் அச்சு.
இவர்தான் முதலச்சு. முதலச்சுக்கு மேலதானே இருக்கிறார். இதுலதானேடா அந்த சந்திக்குகிற புள்ளி இருக்கிறார். அப்ப நாங்கள் இதனுடைய பிம்பம் கீறும் போது பிள்ளைகள் இந்த முதலச்சில இருந்துதான் கீற வேணும். எங்க இருந்து கீறுவீங்க? முதலச்சில இருந்துதான் அந்த புள்ளிக்கு நாங்கள் கோடு போட வேணும். சோ கீழே இருந்துதான் நீங்க மேல போடுவீங்க. சோ இப்ப பிம்பத்தின் அம்புக்குறி பாருங்க, கீழே இருக்குதோ மேல இருக்குதோ? மேலதானே இருக்குது. அப்ப இது தலை நிமிந்த பிம்பமோ தலை கீழான பிம்பமோ? பிள்ளைகள் இது தலை கீழான பிம்பமோ தலை நிமிந்த பிம்பமோன்னு கேக்குறேன் உங்களை. தலை நிமிர்ந்த பிம்பம். தலை நிமிந்த பிம்பம் ஓகே தானே பிள்ளைகள்? இப்ப குழிவு வில்லையில பிம்பம் கீறன்னு இப்ப உங்களுக்கு தெரியும். எல்லாரும் ஓகேயா? ஓகே, இனி அடுத்ததுக்கு போவோம் பிள்ளைகள். அடுத்தது நீங்கள் பார்க்க போறது பிள்ளைகள், பொருள் தூரத்துக்கும் பிம்ப தூரத்துக்கும் இடையிலான தொடர்பை பார்க்க போறீங்க. ஏனெண்டா எங்களுடைய கண்ணில இருக்கிறது குவிவு வில்லை பிள்ளைகள். அந்த குவிவு வில்லையில வந்து பொருள் தூரம் மாற மாற உங்களுடைய பிம்ப தூரம் வந்து என்ன செய்கிறது என்றதைத்தான் நாங்கள் இப்ப பார்க்க போறோம். அப்ப பொருள் தூரத்துக்கும் பிம்ப தூரத்துக்கும் இடையிலான தொடர்பு பார்க்க போறோம் பிள்ளைகள். எங்க பார்க்க போறீங்கள்? எந்த வில்லையில பார்க்க போறீங்கள்? நீங்க சொன்னாதான் உங்களுக்கு விளங்குதுன்றது டீச்சரே தெரியும், இல்லாட்டி நான் விளங்கலேன்னுதான் யோசிக்கணும். அப்ப வாய் திறந்து எல்லாரும் சொல்லுங்க பிள்ளைகள். ஏதோ குவிவு வில்லையாத்தான் நாங்கள் இப்ப வச்சு செய்ய போறோம். என்ன இந்த பாருங்க, இந்த குவிவு வில்ல தெரியுதா உங்களுக்கு? வட்டமாக மேல காட்டி இருக்கணும். ஓ, இது வந்து லென்ஸ் ஹோல்டருக்கு மேல இருக்குது. அதாவது வந்து வில்லை தாங்கிக்கு மேல இருக்குது. வில்லை வைக்கிற தாங்கிக்கு மேல வைக்கப்பட்டிருக்குது. உங்களுடைய ஆய்வு கூடத்துல இப்படி ஒரு லென்ஸ் ஹோல்டர் இருக்கும் பிள்ளைகள், வில்லை தாங்கி. கவனிங்க, கான்வெக்ஸ் லென்ஸ் என்றது பிள்ளைகள் குவிவு வில்லை. கான்வெக்ஸ் லென்ஸ் என்றது குவிவு வில்லை. இவருடைய ஃபோக்கல் லென்த் வந்து பிள்ளைகள், அதாவது குவிய தூரம் 20 சென்டிமீட்டர். அப்ப சமாந்தரமாக வர ஒளி கதிர் இந்த வில்லையில எத்தனை சென்டிமீட்டர்ல குவிவேர் சொல்லுங்க பாப்பம். 20 சென்டிமீட்டர்ல குவிவேர். இப்ப விளங்கிச்சுதோ பிள்ளைகளுக்கு? ஓகே, நீங்கள் இப்ப உங்களுக்கு தெரியும் என்ன குவிவு வில்லைய கொண்டு நீங்க தீக்குச்சி அரிச்ச நீங்களா பாடசாலையில? குவிவு வில்லைய கொண்டு தீக்குச்சி அரிச்சு பாக்கலையா? ஓகே, அப்ப அந்த தீக்குச்ச வந்து இந்த வில்லை தரப்பட்டால் நீங்கள் இந்த வில்லையில இருந்து நிலத்துல எத்தனை சென்டிமீட்டர், இந்த நீங்க நிலத்துல தீக்குச்சின்ற தலைக்கும் இந்த வில்லைக்கும் இடையில எத்தனை சென்டிமீட்டர் இருக்கணும்? 20 சென்டிமீட்டர்ல இருந்தாத்தான் அந்த குவியத்துல தீக்குச்சி இருந்தாத்தான் தீக்குச்சி எரியும். இப்ப விளங்கிட்டுதோ? அப்ப சமாந்தரமான ஒளிக்கதிர் வந்து குவீர புள்ளியத்தான் பிள்ளைகள் நாங்கள் குவியம் என்று சொல்லுவோம். ஓகே, இனி பாருங்க, இது ஸ்கிரீன் வந்து பிள்ளைகள், ஸ்கிரீன் என்றது திரை. இந்த திரையில தான் பிம்பம் கிடைக்க போகுது. நாங்கள் ஒரு கேண்டில் ஒரு மெழுகு திரி ஒன்று கொளுத்தி திரைக்கு முன்னால வைக்க போறோம். ரைட், அந்த வில்லையில இருந்து பிள்ளைகள் 20 சென்டிமீட்டர்ல நீங்க குவியத்தையும் 40 சென்டிமீட்டர்ல வந்து பிள்ளைகள் அது இந்த 2 மடங்கு தானே வளைவேரை. அப்ப 40 சென்டிமீட்டர்ல நீங்க வளைவு மையத்தையும் குறிக்க போறீங்க. அப்ப நீங்க குவியத்தை F1 என்று குறிப்பிட்டா அது இந்த 2 மடங்குன்றக்கு நாங்க 2F1 என்று சொல்லுவோம். ஓகேயா? விளங்கிட்டுதா பிள்ளைகள்? அந்த வில்லை தாங்கியில வில்ல வைக்கப்பட்டிருக்குது இல்லையோ, அப்ப இந்த வில்லை தாங்கிக்கு முன்னாலையும் கவனிங்க ராசா, இந்த முன்னால வந்து நாங்கள் என்ன செய்ய போறோம், 20 சென்டிமீட்டர்ல பிள்ளைகள்
இருபது சென்டிமீட்டர்ல குவியம் போடுவீங்க, எஃப்என்க்கு அளந்து போடுவீங்க. அதே போல இங்க இருந்து நாற்பது சென்டிமீட்டர்ல என்ன போடுவீங்க, டூ எஃப் ஒன் போடுவீங்க. இப்ப விளங்கிச்சுதோ? அதே போல அந்த வில்லையின் மற்ற பக்கமும் என்ன செய்வீங்க பிள்ளைகள், இருபது சென்டிமீட்டர்ல எஃப் டூ அண்டு போட்டால் நாற்பது சென்டிமீட்டர்ல என்ன போடுவீங்க, டூ எஃப் டூ அண்டு போடுவீங்க. இப்ப விளங்கிட்டுதோ? தூரத்துல குறிச்சிருக்கணும் அந்த புள்ளிய. இனி பாருங்க, அந்த வில்லை இருக்கிற கோட்டில இருந்து பிள்ளைகள் கவனிங்க, இந்த வில்லை இருக்கிற அந்த கோட்டில இருந்து திரும்ப இங்கால பாருங்க பிள்ளைகள், இருபது சென்டிமீட்டர்ல மற்ற பக்கத்தின் குவியம் வந்து குறிச்சு காட்டப்பட்டுக்குது எஃப் டூ அண்டு. அதே போல அங்கால பாருங்க பிள்ளைகள், டூ எஃப் டூ வந்து நாற்பது சென்டிமீட்டர்ல குறிச்சு காட்டுவின. ஓகே, அவ்வளோ விளங்கிட்டுதா பிள்ளைகள், வளம் விளங்கிட்டுதா? அப்ப இந்த பரிசோதனை செய்ய சொல்லி உங்களிடம் பாடசாலை வீல வந்து என்னென்ன தருவார்கள் சொல்லுங்க. அப்போ மேனி தரன் சொல்லுங்க. இனி நான் பேர் கூப்பிட்டு கேட்க போறேன், நீங்க வாயை மூடிக்கொண்டு எல்லாரும் இருக்கிறீங்க. ரைட், எல்லாமே தரன் சொல்லுங்க. குவி வில்லை உண்டு, வில்லை தாங்கி, வில்லை தாங்கி கட்டிக்காரன், மெழுகுவத்தி தீப்பட்டி திரை, எவ்வளவு பொருட்கள் வந்த பிள்ளைகள் உங்களுக்கு நீடிங் திங்ஸ், என்ன தேவையான பொருட்கள். ஓகே செல்லாம், ஓகே கட்டிக்காரன். அடுத்தது கஜப்பிரியன், ரெண்டாவது என்ன செய்வீங்க, இவ்வளவு பொருளும் தந்தோட வில்லிய தாங்கியில வச்சு தாங்கி இருக்கிற நேர்கோட்ட வரைஞ்சு போட்டு பிறகு என்ன செய்வீங்க, இருபது சென்டிமீட்டர் குவிய தூரம் உள்ள குவி வில்ல தரப்பட்டா ஒரு பக்கத்துக்கு இருபதுல எஃப் ஒன் அண்டு நாற்பதுல பிள்ளைகள் உங்களுக்கு குவிய தூரம் தெரிஞ்ச குவியை வில்லதான் எடுக்க வேணும். ஓகேயா? முதலாவது கேஸ் பாருங்க, முதலாவது என்ன நடக்குது, பென் ஆப்ஜெக்ட் இஸ் வெரி ஃபார், பொருள் வந்து மிகவும் தூரத்தில் இருக்கிறார். அப்ப வில்லையில இருந்து பொருள் மிகவும் தூரத்தில் இருக்கிறார், மிகவும் தூரத்தில் இருக்கிறாரண்டா அதன் கருத்து டூ எஃப் ஒன்னுக்கு அப்பால இருக்கிறார். இப்ப விளங்கிச்சுதோ பிள்ளைகள், எஃப் ஒன் போட்ட நீங்கள், டூ எஃப் ஒன் போட்ட நீங்கள், அதுக்கும் அங்கால இருக்கிறாரண்டதான் இதுண்ட கருத்து. இப்ப மெழுகுதிரி பொருள் வந்து டூ எஃப் ஒன்னுக்கும் தூரம் இருக்கிறாரடா. பாருங்க, 2F1 க்கும் கன தூரத்திலே இருக்கிறார் பொருள், தெரியுதா? ஆண்டி சார். ஓகே. ரைட். அப்ப பொருள் வந்து பிள்ளைகள் பாருங்க, 2F1 க்கும் அங்க தூரத்திலே இருக்கிறார்ண்டா. ரைட். இப்ப பிம்பம் எங்க உருவாக போறார், இமேஜ் இஸ் ஆப்டெயின்ட் அட் F2, திரையில உருவாக போறார். அப்ப தூர இருந்து வர ஒலிக்கதிர்களை நாங்க சொல்லுவோம் சமாந்திர ஒலிக்கதிர்கள். அப்ப சமாந்திர ஒலிக்கதிர்கள் எங்க குவியும் பிள்ளைகள், வில்லையின் மற்ற பக்கத்தின் குவியத்துல குவியும். ஓகேயா? இது விளங்குதா? அப்ப பிம்பம் இப்ப எங்க உருவாகும் பிள்ளைகள்,
அந்த வில்லையில குவியத்துல உருவாகும் F2ல உருவாகும் ஓகே அபிளேலுக்கு எப்படியான பிம்பம் உருவாக போகுது தலை கீழான ஒரு சிறுத்த பிம்பம் உருவாகும் என்ன பிம்பம் உருவாக போகுது பிள்ளைகள் ஒரு சிறுத்த பிம்பம் உருவாகும் பாருங்க பாருங்க இந்த இமேஜ்ன்றது பிம்பம் பிள்ளைகள் இந்த இமேஜின் கேரக்டரிஸ்டிக்ஸ் அதாவது ஒன்று வந்து பாருங்க இமேஜ் சாய்ஸை பாருங்க என்ன செய்யப்பட்டிருக்கண்டா குறைக்கப்பட்டிருக்குது உண்மையான பிம்பம் பிள்ளைகள் ஓகே என்ன பிம்பம் சொல்லாங்கள் உண்மை பிம்பம் அடுத்தது வந்து தலைகீழானது எங்க உருவாகுதென்றால் F2ல உருவாகுது அந்த இதுண்ட குவியத்துல உருவாகுது ஓகே அவளம் விளங்கிட்டு தானே பாருங்க பிள்ளைகள் முதலாவது நீங்கள் பார்த்தது செல்லங்கள் எங்க இருக்க பார்த்த நீங்கள் முதலாவது நீங்க மெழுகு வத்தி எங்க வச்ச நீங்கள் வில்லையில இருந்து பாத்திமா சொல்லுங்க முதலாவது வில்லிய நீங்கள் மெழுகு வத்தியில இருந்து வில்லி அல்லாட்டி வில்லியில இருந்து மெழுகு வத்தி எங்க வச்ச நீங்கள் அம்மா தூர வச்ச நீங்கள் என்ன ஓகே 2F1க்கு மங்கால வச்ச நீங்கள் இப்ப ரெண்டாவதுல பாருங்க பொருள் எங்க வச்சிருக்கிறாம் 2F1 வச்சிருக்கிறாம் ஓகே இனி அப்ப பாருங்க பிள்ளைகள் அப்ப இப்ப கவனிங்க பிள்ளைகள் நீங்கள் முதலாவது பார்த்தது பிள்ளைகள் பொருள் மிகவும் தூர இருக்கும் போது இப்ப நீங்கள் பார்க்க போறது பிள்ளைகள் கேஸ் ரெண்டுல ஆப்ஜெக்ட் பியாண்ட் 2F1 என்றா பிள்ளைகள் 2F1க்கு கிட்ட இருக்கல அதாவது 2F1ல இருந்து சொட்டு உங்களுடைய இடக்கை பக்கம் தள்ளி இருக்க இப்ப விளங்கிட்டுதோ பிள்ளைகள் உங்களை விளங்கி இருக்காது நினைக்கிறேன் பொறுங்க நான் இருக்க உங்களுக்கு கீறி காட்டுறேன் கவனிங்க பிள்ளைகள் இப்ப இதுல வில்ல இருக்குது ஓகேயா இது விளங்கிட்டுதா பிள்ளைகளுக்கு இது வந்த பிள்ளைகள் அந்த முதல் அச்சு ஓகேயா இது முதல் அச்சு ஓகேயா பிள்ளைகள் இதுல வந்தடா செல்லங்கள் F1 இருக்கும் ஓகேயா
ஓகே இதுல வந்து பிள்ளைகள் F2 இருக்கு 2F1 இருக்கும் சரியா 2F1 இருக்கும் இது ஓகேயா ஆண்டி ஓகே நீங்க இப்ப முதல் பார்த்தது முதலாவது கேஸ்ல பார்த்தது மிகவும் தூர பொருள் இருக்கக இது விளங்கிட்டதோ ஓ இப்ப இரண்டாவது கேஸ்ல நீங்க பார்க்கிறது பிள்ளைகள் ஆப்ஜெக்ட் பியாண்ட் 2F1 அண்டா இந்த 2F1 க்கு கிட்ட தள்ளி இருக்கக்கமா 2F1 ல இருக்கையில இல்ல 2F1 க்கு கொஞ்சம் தள்ளி இருக்கக்க என்ன நடக்க போதண்டா பிம்பம் எங்க உருவாகும்னு பார்க்க போறீங்க அப்ப இப்ப எங்க உருவாகும்னு பாத்தீங்களாண்டா பிள்ளைகள் இந்த பக்கம் என்ன இருக்குமாடா F2 உம் இங்கால 2F2 உம் இருக்கும் என்ன F2 உம் 2F2 உம் இருக்கும் ஓகேயா ஆண்டி ஓகே இப்ப பாருங்க இதுல பொருள் இருக்கக்க செல்லங்கள் இதுல பொருள் இருக்கக்க எங்க பிம்பம் உருவாக போகுதண்டா இங்க பொருள் இருக்கக்க மிகவும் தூரே இருக்கக்க குவியத்துல உருவானது ஓகே தானே செல்லங்கள் 2F1 க்கு அப்பால இருக்கக்க கொஞ்சம் தள்ளி இருக்கக்க எங்க பிம்பம் உருவாக போகுதண்டா இந்த எங்க உருவாகும் சொல்லுங்க பாப்பம் F2 க்கு 2F2 க்கு இடையில உருவாகும் தலைகீழான பிம்பம் உருவாகும் இதத்தான் இப்ப சொல்லி இருக்குது ஓகே அப்ப இதை இப்ப பாருங்க சரிதானே செல்லங்கள் விளங்கிட்டதா பாத்திமா பாருங்க இப்ப பிம்பம் வந்து இமேஜ் ஆப்டெயின் பிட்வீன் F2 அண்ட் 2F2 F2 க்கும் 2F2 க்கும் இடையில பிம்பம் உருவாகும் பிள்ளைகள் இரவுல செய்த படம் பாருங்க கிளியராக பிம்பம் தெரியும் இதுவும் வந்த பிள்ளைகள் தலைகீழான பிம்பம் தான் இங்கே உருவாகும் கேஸ் மூன்றுல பாருங்க மூன்றாவது சந்தர்ப்பம் வந்த பிள்ளைகள் இப்பதான் பொருள் எங்க இருக்குது சொல்லுங்க அப்பம் 2F1 2F1ல இருக்குது அப்ப பொருள் 2F1ல இருந்தா பிம்பமும் வந்தடா செல்லம் எங்க உருவாகும் சொல்லுங்க அப்பம் 2F1ல தான் உருவாகும் பொருள் 2F1ல இருந்தா இப்ப பிம்பமும் எங்க உருவாக போகுது பிள்ளைகள் 2F1 2F1ல உருவாக போகுது இப்ப பாருங்க அப்ப பாருங்க மற்ற பக்கத்துங்க 2F1ல இருந்தா அங்கால அதே அளவு தூரத்துல உருவாகும் பிள்ளைகள் 2F2ல அதாவது பிள்ளைகள் 2F1ன்றது எத்தனை சென்டிமீட்டர் சொல்லுங்க பாப்பம் 40 கட்டிக்கார அப்ப பிம்பமும் வந்து மற்ற பக்கத்துல எத்தனை சென்டிமீட்டர்ல உருவாக போகுது 40 அப்ப ரெண்டு பொருள் தூரமும் இப்ப பிம்ப தூரமும் சமன் இல்லையா பிள்ளைகள் பொருள் தூரம் என்றது செல்லங்கள் தாங்கிக்கும் பொருளுக்கும் இடையே உள்ள தூரம் பொருள் தூரம் ஓகே பிள்ளைகள் தாங்கிக்கும் இந்த பாருங்க பிள்ளைகள் இந்த தாங்கிக்கும் பொருளுக்கும் இடையே உள்ள தூரம் மெழுகு திரிக்கும் இடையே உள்ள தூரம் பொருள் தூரம் இந்த தாங்கிக்கும் வில்லைக்கும் இடையே உள்ள தூரத்தை சொல்றது பாருங்க இந்த வில்லைக்கும் இந்த பிம்பம் வார திரைக்கும் இடையே உள்ள தூரத்தை சொல்றது பிம்ப தூரம் இப்ப இவரும் 40 சென்டிமீட்டர் அவரும் 40 சென்டிமீட்டர் அப்ப இங்கால உள்ள தலை நிமிந்த பொருளுக்கு வில்லைக்கு மற்ற பக்கத்துல பிம்பம் வருதண்டா என்ன பிம்பம் உருவாக போகுது தலைகீழான பிம்பம் ரெண்டு தூரமும் சமனாக இருக்கிறபடிய இப்ப பாருங்க பொருள் எவ்வளவு உயரமோ அவ்வளவு உயரத்துல என்ன உருவாகும் செல்லங்கள் பிம்பம் உருவாகும் அப்ப இப்ப சமபெருமனான பிம்பம் உருவாகும் தலைகீழான பிம்பம் உருவாகும் திரையில பெறப்படுது பாருங்க பிள்ளைகள் அப்ப திரையில பெற பிம்பத்தை நாங்க மெய் பிம்பம் என்று சொல்லுவோம் ஓகேயா சரியா ஓகே டீச்சர் அப்ப மெய் பிம்பம் என்று கேட்டா என்ன சொல்லுவீங்க திரையில பெறக்கூடியது திரையில பெறக்கூடிய பிம்பத்தை நாங்க மெய் பிம்பம் என்று சொல்லுவோம் பிள்ளைகள் திரையில பெற முடியாத பிம்பத்தை மாய பிம்பம் என்று சொல்லுவோம் இப்ப ஓகேயா பிள்ளைகளுக்கு அப்ப இப்ப பாருங்க இங்க இருந்து பொருளடா செல்லங்கள் வில்லிய நோக்கி போய் கொண்டிருக்கிறார் ஓகேயா
ஆண்டி இப்ப பொருள் வந்து வில்லிய நோக்கி அரக்கி கொண்டிருக்கிறார் அப்ப பிம்பம் என்ன செய்கிறார் சொல்லுங்க பாப்போம் முதல்ல F2 ல வந்தவர் பிறகு F2 க்கும் F1 2F2 க்கும் இடையில வந்தவர் அப்ப பொருள் வந்து வில்லிய நோக்கி போக போக பிம்பம் வந்து திர வந்து பிள்ளைகள் வில்லையில இருந்து விலத்தி விலத்தி போவே அத விளங்கி கொள்ளுங்க பொருளை வந்த பிள்ளைகள் நீங்கள் தூர உள்ள பொருளை பிறகு கிட்ட கொண்டு வந்தீங்கள் பிறகு இப்ப 2F1க்கு கொண்டு வந்துட்டீங்க சோ பொருள் வந்து வில்லிய நோக்கி நோக்கி கிட்ட வர வர அந்த பொருளின் பிம்பம் வந்த பிள்ளைகள் வில்லையில இருந்து தூர தூர போகும் இப்ப விளங்கிட்டுதா விளங்கிட்டுதா செல்லாங்கள் ஓகே எனி பாருங்க அடுத்த சந்தர்ப்பத்தை பாருங்க அடுத்த சந்தர்ப்பத்தை இப்ப சேம் சைஸ்ல இருக்கிறார் பிள்ளைகள் உண்மை பிம்பம் பாருங்க தலைகளான மெழுகு வத்தி தெரியுது இப்ப பாருங்க பொருள் வந்து என்னும் கிட்ட வந்துட்டார் பிள்ளைகள் பொருள் வந்து பாருங்க இப்ப என்னும் கிட்ட வந்துட்டார் 2F1 ல இருந்தவர் இப்ப F1க்கும் 2F1க்கும் இடையில வந்துட்டார் அப்ப பாருங்க திரிய பின்னோக்கி தான் தள்ளி கொண்டு போவினம் பாருங்க பாத்தீங்களே திரி எங்க நோக்கி தள்ளி கொண்டு போயினம் பின்னோக்கி பின்னோக்கி அப்ப இப்ப பிம்ப தூரம் கூடுதோ குறையுதோ கூடுது கேட்டிக்காரு பாருங்க பிம்ப தூரம் கூடும் போது அந்த பிம்பத்தின் மெழுகு தெரிந்த அந்த தலைகளான பிம்பமும் இந்த பரமணம் கூடுதோ குறையுதோ கூடுது இல்லையா பாருங்கடா முதல் பார்த்ததை விட இப்ப மெழுகு தெரிந்த பரமன் வந்து பிம்பத்தை பாருங்க திரையில பெருசா வந்துட்டது இல்லையோ சுவாலை இந்த பரமன் ஓகே இது இரவுல செய்த ஒரு பிராக்டிக்கல் அப்ப இரவுல செய்யக்கல பாருங்க மெழுகு வத்தின் தலைகளான பிம்பம் நல்ல தெளிவாக தெரியுது என்ன பிள்ளைகள் இருட்டறையில செய்யும் போது இல்லாட்டி இரவுல செய்யக்கல ஓகேயா இப்ப பாருங்க பொருள் வந்து எங்க இருக்கிறார் இப்ப குவியத்துல இருக்கிறார் பொருள் எங்க இருக்கிறார் பிள்ளைகள் அந்த வில்லையின் குவியத்துல குவியத்துல இருக்கிறார் அப்ப இப்ப என்ன நடக்குன்னு பாருங்க இப்ப பாருங்க எங்க பிம்பம் உருவாகிறார் தொலைவில உருவாகிறார் பாருங்க தொலைவில தலைகளான பிம்பம் உருப்பெருத்த பிம்பம் உருவாகிறார் ஓகேயா விளங்கிச்சுதா செல்லங்கள் இப்ப தலைகளான உருப்பெருத்த பிம்பம் இங்க உருவாகி இருக்கிறார் பாருங்க தலைகளான பிம்பம் ஆறாவது பாருங்க பிள்ளைகள் இப்ப வந்து லென்ஸுக்கும் F1க்கும் இடையில இருக்கிறார் பொருள் அப்ப பொருள் வந்த பிள்ளைகள் பிள்ளைக்கும் கவனிங்க இங்க பொருள் வந்து இப்ப என்ன செய்யறாருண்டா வில்லைக்கும் வில்லைண்ட குவியத்துக்கும் இடையில இருக்க அங்கால திரையில பிம்பம் பெற இல்லை இப்ப பிம்பம் எங்க பெற போதண்டா வில்லைக்கு உள்ளுக்குள்ள பெற போகுது பிள்ளைகள் அப்ப இத சொல்றது மாய பிம்பம் அண்டு என் திரையில பெறவில்லை இந்த பிம்பம் எங்க பெறப்படவில்லை பிள்ளையால் திரையில பெறவில்லை அப்ப திரையில பெற முடியாட்டி அது மாய பிம்பம் அப்ப இந்த பிம்பத்தை நாங்கள் எப்படி பார்க்கலாம் வில்லையின் ஊடாகத்தான் பார்க்கலாம் பிள்ளைகள் அப்ப இவர் வந்து வில்லை கூடாக தெரிகிற ஒரு உருப்பெருத்த பிம்பமாக இருப்பார் மேக்னிஃபைட் இமேஜ் விளங்கிச்சுதோ இரக்டன்றது பிள்ளைகள் தலை நிமிந்த ஓகே அப்ப பாருங்க அப்ப நாங்கள் இங்க பார்க்க போற பிம்பம் வந்த பிள்ளைகள் மாய பிம்பமாக இருப்பார் தலை நிமிந்த உருப்பெருத்த பிம்பமாக இருக்க போறாரு இப்ப பிள்ளைண்ட குவிய தூரத்துக்கு உள்ளுக்குள்ள பொருள் இருக்கும் போது பாருங்க
பாருங்க இப்ப வில்லை கூடாக தான் பொருளை வந்து நாங்கள் என்ன செய்யலாம் பிள்ளைகள் பார்க்க கூடியதாக இங்க இருந்தது ஓகே பிள்ளைகள் விளம் விளங்கிட்டுதா ஓகே ஓகே செல்லங்கள் எல்லாருக்கும் விளங்கிட்டுதா அவ்வளவும் எல்லாம் திரும்ப விளங்கப்படுத்தணுமோ